ஒரு அக்யூஸ்ட் இன்னொரு அக்யூஸ்டுக்கு பரோல் அப்ளை பண்ணும் போது எல்லாத்தையும் சந்தேகப்படுத்தி. நீ சாய் விட லைன் எனக்கு வேற எதுவும் முக்கியம் என்ன பிரேக்அப் ஆக போதும் தெரியல இதை பார்த்தா, பட் ஸ்டில் இது ஒரு லைக் நல்ல மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. நிறைய பேர் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும் இந்த ஜென்ரேஷன், எஸ்பெஷலி கண்டிப்பாக பார்க்கணும் இது. பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் வாட்ச், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும். படம் சூப்பராக ஜாலியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா எடுத்துருக்காப்பி, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காப்பி. அதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஜாலியாக ஃபன் பண்ணும், எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் தேட்டரில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கான மூவி தான் இது, நல்ல கதை தான். எண்டில் ஒரு எமோஷன் இருக்கும், அது எல்லாமே ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் தான். அவரோட வேலையை சூப்பராகவே செஞ்சுருக்காரு, அவர் நடிப்பாக இருக்கட்டும் டேரக்ஷனாக இருக்கட்டும், காமெடியில் பார்த்துருக்கோம் இல்லை எல்லாருமே, சூப்பரான கதை இது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபுல் பேக்கடான கதை தான், எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, படம் அப்படியே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தை ரெஸ்பான்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், உண்மையிலுமே நல்லா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மக்கள் தான் சொல்லணும், சூப்பராக வந்து படம், சூப்பராக வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். லைக் லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யங்ஸ்டர்ஸ் அப்படியெல்லாம் நினச்சிட வேணாம், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எல்லாருமே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூவி சூப்பர் டூப்பர் ஃபன். அவர் டிரெக்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஒரு டைரக்டராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கே மானிட்டரும் பார்த்துட்டு அண்ட் ஹி ஹேஸ் டு கம் அண்ட் பர்ஃபார்ம், அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, பட் ஹீ வாஸ் டூயிங் இட் வெரி வெல். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ மூவி பார்க்கும்போது ஆக்டராகவுமே கில்ல பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் கிவன், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைக் ஏன்னா எல்லா சிலையும் அவர் இருக்காரு இல்லை, பார்க்கும்போது இட் இட் இஸ் லைக் பிரதீப் வந்து ஐ நோ ஃபார் லைக் ஒரு 3-4 இயர்ஸ், ஆனால் அவராகவே பார்க்க முடியல. ஹீஸ் உத்தமன் பிரதீபா பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு பிரதர். நான் ஆக்சுவலி வந்து நான் டப்பிங் பண்ணும்போதோ ஆர் ஷூட் பண்ணும்போதோ இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ இம்பாக்ட் தெரியல, பட் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, வெரி ஹாப்பி. ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எல்லாத்துக்கும் கை தட்டி கிளாப்ஸ் பண்ணானே இது பாருங்கள், கையெல்லாம் சவுந்துச்சு கை தட்டி, அவ்வளோ சந்தோஷமாக விசில் அடித்து பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய விசில் அடித்த ஒரு படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு விசில் அடிக்கிற அவ்வளோவா, ஆனாலும் இருந்தாலும் ஏதாவது ஒரு அடித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், செம்மையாக தோணுச்சு, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் எனக்கு கேரக்டரை விட இந்த படமாகவே இது வந்து எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் கதை சொல்லும் போதே அவர் ஜெயிக்கணும், எனக்கு அது ரொம்ப நாளாக ஒரு மைண்டில் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு டைரக்டராக கோமாளியில் ஜெயிச்சிட்டார், ஒரு நடிகராக வந்து லவ் டுடேல ஜெயிச்சார், இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். பொன்னியின் சாய் விட லைன் எனக்கு வேற எதுவும் முக்கியம்.